அப்துல். சோ இந்த வீடியோல வந்து சுந்தரி சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சுந்தரி சீரியல் வந்து நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். சோ அதுக்கப்புறம் கேப் வந்துருச்சு. இப்ப நிறைய பேர் வந்து செம்மையா போயிட்டு இருக்கு, பயங்கரமா அனலா போயிட்டு இருக்கு, ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சோ அதனாலதான் ப்ரோமோ ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் எபிசோட்ல வந்து அத உண்மைலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுந்தரி வந்து அப்படியே சோர்ந்து சோர்ந்து நடுவில் உட்காந்துருக்காங்க. சோ அப்பதான் வந்து ஜானகி வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஊக்கப்படுத்துற மாதிரி வந்து பேசுறதும், இன்னொரு பக்கம் இந்த ப்ரோமோல வந்து அவங்க பாட்டி வந்து நல்லா வந்து பேசியிருந்தாங்க. சோ ப்ரோமோல என்ன காமிச்சிருந்தாங்க, ஸ்டார்டிங்ல வந்து கார்த்திக் வந்து இவங்கள்ட மல்லிகாட்ட வந்து உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பேசியிருக்கும் போது சுதா வந்து இது மாதிரி அனு மேடம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சப்போர்ட்டா பேசுறாங்க. சோ அதுக்கு வந்து கோபமா தான் பேசியிருக்காரு கார்த்திக். இன்னொரு பக்கம் வந்து உணர்வு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வந்து சுந்தரி வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப ரீசெண்ட் எபிசோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து கார்த்திகோட சட்டையை புடிச்சு சுந்தரி வந்து பேசியிருந்தாலும் கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு அப்படியே சோர்ந்து வந்து உட்காந்துடுறாங்க. சோ அப்படியே பழசு நினைச்சுக்கிட்டு அது மாதிரி அதே மாதிரி வந்து பழசு நினைச்சுக்கிட்டு அந்த பாட்டிக்கு வந்து போன் பண்றாங்க. பண்ணிட்டு அந்த பாட்டை வந்து நான் அங்கேயே வந்துட்டுமா, உன் வீட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சோ அப்பதான் வந்து ஒரு விஷயத்த வந்து நீ எதுக்காக வாழ்றியோ சோ அதை வந்து நீ வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டேன் வந்து டக்குன்னு வந்து சிரிப்பு வந்துடும் சுந்தரிக்கு. சோ அது ஒரு விதமான சிரிப்பு, நல்லா வந்து பெரிய ஆளாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிட்ட வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோ அப்பதான் அந்த ஜானகி அவங்களும் வந்து கொஞ்சம் ஊக்கப்படுத்துற மாதிரி வந்து பேசுவாங்க. நம்ம வந்து சாதிச்சு காட்டுறது நம்மள வந்து வேணான்னு சொல்லுவோம் முன்னாடி, சாதிச்சு காட்டுறது நம்ம சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு கொடுக்குற பதில் அடி அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து உண்மைன்னு தான் சொல்ல முடியும். சோ இப்ப ரீசெண்ட் எபிசோட்ல ஜானகி அவங்க வந்து சுந்தரி கொடுக்குற அந்த பூஸ்ட், அதாவது ஊக்கப்படுத்துறதுதான் அந்த டயலாக் வந்து செம்மையா எழுதியிருக்காங்க சொல்லலாம். சோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து இருந்துச்சு. நம்ம எப்பயாச்சும் வந்து நம்மள வந்து தூக்கி எரிஞ்சுட்டு போனவங்க, இல்லாட்டி நம்மளாம் வேணா இவன் வந்து நல்லா வரமாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னவங்க முன்னாடி நம்ம சந்தோஷமா இருந்து காட்டுறது தான் வந்து கொடுக்குற பெரிய பதில் அடினே சொல்ல முடியும். சோ அதான் வந்து சுந்தரிக்கும் சொல்லியிருந்தாங்க. சோ பாக்கலாம் இன்னைக்கு எபிசோட் வந்து வேற லெவல்ல இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.